கர்ஸ் பகுதிகளில் அமெரிக்காவோட சில பிரைவேட் மிலிட்டரி குரூப்ஸ் இல்லை அமெரிக்காவை சார்ந்தவர்களோட நடமாட்டம் இருக்குது உக்ரைனுக்கு இவங்க ஜாகிராஃபிக்கலாக சில அட்வைசஸ் அதாவது உக்ரைனோட வீரர்கள் இருந்து ஒரு சில உத்தரவுகளின் பேரில் பிரைவேட்டாக சில அமெரிக்கர்கள் இந்த இடத்துல உக்ரைனுக்கு உதவி பண்ணிட்டு இருக்காங்க முக்கியமான சில இடங்களில் அமெரிக்கர்களோட நடமாட்டம் இருக்கிறது இப்போ நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் கூடிய சீக்கிரத்தில் இந்த பகுதியில் இருக்கிற அமெரிக்கர்களை நாங்கள் ஒன்று சுட்டு கொள்ளுவோம் அப்படி இல்லைனா அவங்கள ரஷ்யாவுக்கு கொண்டு போயிட்டு அவங்களுக்கு என்ன விதமான ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கணுமோ மாஸ்கோவில் வச்சு கொடுப்போம்னு சொல்லிட்டு ஆக்மத் ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் இன்னைக்கு ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க அப்படின்னா கர்ஸ் பகுதியில் டேரக்டாக அமெரிக்காவோட இன்வால்வ்மெண்ட் இருக்கான்னு சொல்ற அந்த ஒரு கேள்வி எழுந்திருக்க அதே டைம்ல இப்போ பொலிட்டிக்கல் வைஸ் உக்ரைனுக்கு ஒரு பெரிய ப்ரெஷரானது கொடுக்கப்பட்டிருக்கு என்னதான் உக்ரைன் வந்து ரஷ்யாவோட பகுதிகள் ஒரு ஆயிரத்தி இரநூறு சதுர கிலோமீட்டர் ஜலன்ஸ்கியோட கணக்குப்படி ரஷ்யா வந்து இப்போ உக்ரைன் கிட்ட இழந்திருந்தாலும் அது இப்போ ஒரு நெகோசியேஷன் இல்ல ஒரு அமைதி பேச்சுவார்த்தை ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடுவுல கொண்டு வரன்னா ஒரு சதவீதம் கூட உதவி பண்ணாதுன்னு உக்ரைனியர்களே நிறைய பேர் இப்ப பேச ஆரம்பிச்சிருக்காங்க ரெண்டு மூணு நாள் ஏன் கடந்த ஒரு ரெண்டு வாரமா

முதல் விஷயமே இந்த கர்ஸ் பகுதியில் நடக்கக்கூடிய அந்த முக்கியமான ஒரு பேட்டில் தான் ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைன் வந்து இவ்வளோ பெரிய அட்டாக் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு யாருமே நினைச்சு பார்த்துருக்க மாட்டாங்க ஆமா உண்மை அதுதான் ஏன்னா ரஷ்யாவுக்குள்ள ஒரு இன்வேஷன் இல்லை ரஷ்யாவோட பகுதிகளுக்குள்ள உக்ரைனோட ட்ரூப்ஸ் அமெரிக்கன் மேட் வெப்பன்ஸ் இதெல்லாம் நுழையிறதுன்றது அடுத்த ஒரு உலக போரை உருவாக்கிடும் இல்லைனா அடுத்தது உலகத்தையே அழிக்கக்கூடிய ஒரு போரா கூட அது மாறிடும் எல்லாரோட நினப்பா இருந்துச்சு ஆனால் இது எல்லாத்தையும் உடைக்கிற மாதிரி உக்ரைன் ரொம்பவே ஒரு பிளான் பண்ணி ப்ராப்பரான ஒரு அஃபென்சிவை இந்த இடத்துல ரஷ்யாவோட நிலைகள் மேலே பண்ணாங்க அதை பொறுத்த வரைக்கும் உக்ரைனோட அந்த கட்ஸ்ன்றது ஏன்னா ரஷ்யா மாதிரி ஒரு பெரிய நாடு கிட்ட இந்த அளவுக்கு அட்வான்ஸ் ஆகி உள்ள போய் கேப்சர் பண்ணி ஒரு சில வாரங்கள் மெயின்டை பண்றது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை ஆனால் மனசாட்சியை தொட்டு ஒரு விஷயத்தை சொல்லுங்கள் உண்மையிலேயே உக்ரைனால் இப்போ ரஷ்யா ஒருவேளை அமைதி பேச்சுவார்த்தைக்கு வரலன்னா உக்ரைனால் இந்த பகுதிகளை கடைசி வரைக்கும் ஹோல்ட் பண்ணிட முடியுமா மிஞ்சு போனால் மாத கணக்கில் ஹோல்ட் பண்ணுவாங்களா இல்லை வருஷ கணக்கில் ஹோல்ட் பண்ணுவாங்களா இது எல்லாமே வந்து ரொம்ப ஒரு அதிகமான காலகட்டம் இல்லை ஒரு அதிகமான கால அளவுன்னு சொல்லலாம் எவ்வளவு நாள் உக்ரைனால் இதை ஹோல்ட் பண்ணிட முடியும்னு நினைக்கிறீங்க இப்போ நாளைக்கே ஒரு அமைதி பேச்சுவார்த்தையானது நடக்குதுன்னா அமைதி பேச்சுவார்த்தை நடக்காதுன்னு சொல்லிட்டாங்க சொல்லிவிட்டாங்க அவரவும் சொல்லிட்டாரு அது மட்டும் இல்லாமல் புத்தின் அவர்களும் சொல்லிட்டாங்க கண்டிப்பாக ஒரு அமைதி பேச்சுவார்த்தை இதுக்கப்புறம் நடக்க இல்லை இதுக்கு முன்னாடி அமைதி பேச்சுவார்த்தை நடக்க போதுன்னா கூட ஒரு சில நெகோசியேஷன்ஸில் பிரசனர் ஸ்வாப் அது மட்டும் இல்லாமல் சில கண்டிஷன்ஸில் ரஷ்யா பிடிச்சு வச்சிருக்க பகுதிகள விட்டு பின்வாங்கிறதுன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு விதத்தில் அமைதியானது ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு ஸோ இப்போ உக்ரைன் பண்ணியிருக்க இந்த ஒரு விஷயத்தால் இதுக்கப்புறம் அமைதியே கிடையாது கண்டிப்பாக வந்து நான் இதுக்கப்புறம் உங்க கூட உட்காந்து ஒரு பீஸ் டீலுக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டு ரஷ்யா இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொன்னதில்லை ஏன்னா இந்த போர் ஆரம்பிச்சதுக்கப்புறம் எப்போ வேணால் நாங்கள் ஒரு சீஸ் ஃபயர் டீலுக்கு ரெடியாக இருக்கோம் எப்போ வேணால் நாங்கள் நெகோசியேஷனுக்கு அமைதி பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கும்னு சொல்லிட்டு அறிவிப்பு கொடுத்துட்டு இருந்த ரஷ்யாவே இப்போ அவங்களோட டோனை மாற்றி இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்கிறது கண்டிப்பா இந்த யுத்தத்தோட முடிவு அமைதின்றது முடிய போகிறது இல்லை இதை தாண்டி நிறைய பிரச்சனைகள் வரலான்றத ஒரு இடத்துல தெளிவாக காமிச்சிருக்கு ஆனால் உக்ரைன் பண்ண இந்த அஃபென்சிவ்ன்றது இப்ப வெளி உலகத்துல உக்ரைனுக்கான அந்த பேரை இல்லை உக்ரைனோட இமேஜை ரொம்பவே அதிகரிச்சிருக்குன்னு சொல்லலாம் அமெரிக்கர்கள் நிறைய பேர் யாரெல்லாம் நம்மளோட டாக்ஸ் மணி எதுக்கு உக்ரைனுக்கு வேஸ்ட்டாக கொடுத்துருந்திங்கன்னு சொன்னாங்களோ அவங்களே நிறைய பேர் ஏன்னா இப்போ நிறைய டெலிவிஷன்ஸால் அந்த ஓட்டிங்ஸ் எல்லாமே நடத்தப்படுது உக்ரைனுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களா உக்ரைனோட ரஷ்யன் இன்வெஷனை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ரஷ்யாவோட பகுதிகளை கேப்சர் பண்ணுறது எப்படி பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேள்விகள் கேட்குறப்போ உக்ரைன் ப்ராப்பராக இருக்காங்க ரஷ்யா எப்படி உக்ரைனோட டெரிட்டரி கேப்ச்சர் பண்ணுறதுக்கு ரஷ்யாவுக்கு அந்த ஒரு காரணம் இருந்ததாக சொல்கிறாங்களோ அதே மாதிரி உக்ரைனை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு உக்ரைன் ரஷ்யன் டெரிட்டரி கேப்ச்சர் பண்ணுறதுலாம் தப்பா தெரியலன்னு சொல்லிட்டு ஸோ உக்ரைனோட அந்த பொலிட்டிக்கல் இமேஜ்ன்றது அந்த இடத்துல உயர்ந்திருக்கு அதில் எந்த ஒரு கருத்தும் இல்லை

ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் உக்ரைன் மினிமம் அஞ்சு சோல்ஜர்ஸை பறி கொடுக்கறதா ஒரு புள்ளி விவரமானது இப்போ வெளியில் வந்திருக்கு ஒரு மணி நேரத்துக்கு அஞ்சு சோல்ஜர்ஸ்ன்றவங்க சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது ரொம்பவே தீவிரமாக ஒரு இடத்துல யுத்தம் நடக்கிறப்போ தான் இந்த அளவுக்கு அதிகமான கேஷுவாலிட்டிஸ்ன்றது ஏற்படும் நிறைய ஃபுட்டேஜஸ் ஏன்னா நிறைய பேர் அதை பார்த்துருப்பீங்க ரொம்ப மோசமான முறையில் உக்ரைனியர்கள் ரஷ்ய பகுதிகளுக்குள்ளே வச்சு கொல்லப்படுறாங்க இது ஜலன்ஸ்கியோட கவர்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் கிடையாது ஜலன்ஸ்கியோட கவர்மெண்ட்டு மட்டும் இல்லாமல் உக்ரைனோட மக்களோட அந்த போராட்டன்றது ஏன்னா அளவுக்கு உக்ரைனியர்களை கொண்டு போயிட்டு நீங்கள் அங்கே கொடுக்குறீங்க சம்மந்தமே இல்லாமல் ஒரு வேல்யூவே இல்லாமல் கொடுக்குறீங்கன்றப்போ கண்டிப்பாக ஜலன்ஸ்கியோட கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக மாறும் இப்போது இந்த அட்வான்ஸ்மெண்ட்டு மட்டும் தானே சொல்லியிருக்காங்க இந்த ஒரு மேப்பை பாருங்கள் பத்தொம்பதாம் தேதி கணக்கின்படி அஃபிஷியலாக உக்ரைன் வந்து இந்தளவுக்கு கேப்சர் பண்ணியிருக்காங்கன்றத உலகத்தில் இருக்கிற நிறைய நாடுகள் ஒத்துக்கிட்ட ஒரு விஷயம் இதை தோராயமாக பார்த்தோன்னா ஒரு ஆயிரத்தி சதுர ஸ்கொயர் கிலோமீட்டர் வரலாம் ஜலன்ஸ்கியாக வந்து ஒரு கிளைமாக வச்சிருக்காரு ஆனால் இந்த சுதா டவுன் இருக்குல்ல அதோட ஈஸ்டர்ன் சைட் இப்போ ரஷ்யாவோட கண்ட்ரோலில் இருக்குது ஸோ இந்த அளவுக்கு ரஷ்யா முன்னேறி வந்திருக்காங்கன்னா இந்த மேப்பில் பார்த்துருக்கப்பவே ஒரு நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறு கிலோமீட்டர்ன்றது இப்போ ரஷ்யாவால் திரும்ப ரீகேப்சர் பண்ணப்பட்டிருக்கும் ஸோ இது அப்டேட்டட் மேப்ஸ் வரப்போ தான் நமக்கு அங்கே ரியாலிட்டியில் அதாவது இவங்க சொல்கிறபடி என்ன நடந்துட்டு தெரியும் உண்மையிலேயே அங்கே என்ன நடந்துருக்கிறது எப்போ தெரியுன்னா இந்த யுத்தம் எல்லாம் முடியறது இல்லை தேர்ட் பார்ட்டி யாராச்சும் உள்ளே போயிட்டு இங்கே அளவுக்கு விஷயங்கள் நடந்திருக்குன்றதை சொல்கிற வரைக்கும் உண்மையிலே அங்கே என்ன நடந்ததுன்றது தெரியாது ஆனால் இப்போ வரக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் இப்போ வரக்கூடிய அந்த சோர்சஸ் வச்சு சொல்கிறப்போ உக்ரைனுக்கு சிவியராக ஹியூமன் பவர்ன்றது கேர்ஸ் பகுதிகளில் வச்சு லாஸ் ஆகப்பட்டுருக்கு சரிடா இங்கே இது நடந்துட்டுருக்கு பரவாயில்ல உக்ரைனுக்குள்ளே என்ன நடந்துட்டுருக்கு ஏன்னா கடந்த ஒரு பத்து நாளாக யாருமே அதை பற்றி பெருசாக பேசலை கேர்ஸ்குள்ளே ரஷ்யாவும் உக்ரைன் கர்ஸ்க்குள்ள இந்த அளவுக்கு அட்வான்ஸ்மெண்ட் ஆகி போயிட்டுருக்காங்க ஆயிரம் கிலோமீட்டர் பிடிச்சிட்டாங்க இரநூறு கிலோமீட்டர் பிடிச்சிட்டாங்க இன்னும் ஆயிரம் கிலோமீட்டர் பிடிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை செய்திகள் வருதே தவிர இந்த உக்ரைனுக்குள்ள நடக்கிற விஷயத்த பத்தி யாருமே பெருசா பேசலையே இதுக்கு என்ன காரணம் ஒண்ணுமே இல்ல இது எல்லாம் இந்த வெஸ்டர்ன் மீடியாஸால செய்யப்படக்கூடிய ஒரு பொலிட்டிகல் ஸ்டன்ட் மட்டும்தான் இதே டைம்ல இப்ப கர்ஸ்பதியில உக்ரைன் உள்ள இருக்காங்கல்ல அதே டைம்ல டான்பாஸ் ரீஜியன்ல ஒரு முக்கியமான டவுன் போக்ரோஸ் சொல்லுவாங்க இது ரொம்பவே வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலி இம்பார்ட்டன்ட் டவுன் காரணம் என்னன்னா இந்த ஒரு நகரத்துல மட்டும் ஒரு அஞ்சு ஹைவே ஒன்னா சேர்ந்து பல பகுதிகளுக்கு டான்பாஸ் ரீஜன் அது மட்டும் இல்லாம இந்த ஃப்ரண்ட் லைன் ஒட்டி இருக்குல்ல அந்த இடங்களுக்கு பிரிஞ்சு போகக்கூடிய அஞ்சு மேஜர் ஹைவேஸ் கொண்ட ஒரு நகரம் இந்த பக்கம் சவுத் வெஸ்டர்ன் சைடில் பார்த்தோன்னா ஜாப்ரோசேஷியா இந்த பக்கம் நார்த் ஈஸ்டர்ன் சைடில் பார்த்தோன்னா பாக்மத்துன்னு சொல்லிட்டு ஸ்ட்ராட்டஜிக்கல் லொக்கேஷன்ஸ்க்கு மத்தியில் அமைஞ்சிருக்க ஒரு முக்கியமான நகரம் இதை இப்ப ரஷ்யா சுத்தி வளைச்சிட்டாங்க இதை எத்தனை மீடியா சொல்லிருப்பாங்க இல்ல இது எத்தனை பேர் கேட்டிருப்பீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல கடந்த ஒரு இருபத்தி நாலு மணி நேரமா அங்க பெரிய ப்ராசஸ் உக்ரைனியர்களால இப்ப பண்ணப்பட்டு இருக்கு இந்த ஒரு டவுனை ரஷ்யா கேப்சர் பண்ணிட்டாங்கன்னா லாஜிஸ்டிக்கல் வைஸ் ஃப்ரண்ட்லைன்ல உக்ரைனோட மூவமெண்ட்ஸ் இல்லைனா அவங்க நிறைய இடத்துல இந்த ஆர்ட்லரி எல்லாம் பண்ணுறாங்கல்ல அதை ரஷ்யாவால் தடுக்க முடியும் ரொம்பவே ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலி இம்பார்ட்டன்ட் டவுன் ஆனது இப்போ ரஷ்யாவுக்கு அடுத்தபடியாக போய் சேர போகுது இதை யாரும் வெளியில சொல்ல மாட்டாங்க பெருசாத பற்றின தகவல்களும் வராது இது முடிஞ்சதுக்கு அப்புறமா இங்கே கர்ஸ் பகுதியில் நடக்கிறத விட ரொம்பவே தீவிரமான யுத்தம்ன்றது இந்த போக்ரோவஸ் பகுதியில் இப்போ நடந்துகிட்டு இருக்கு ரொம்பவே மோசமான விளைவுகள்ன்றது அந்த இடத்துல உக்ரைனுக்கு இருக்கு ஸோ கர்ஸ் பகுதியை பற்றி பெருசாக இவங்க காமிக்கிறப்போ இந்த இடங்களை பற்றி காமிக்காதது பெரிய ஒரு ஆச்சரியம் இல்லை இது ஆசிவிஷுவலாக எப்பயும் வெஸ்டர்ன் மீடியாஸால் பண்ணப்பட்டது தான் இப்போ நான் யுஎஸோட அந்த பிரசன்ஸ் அமெரிக்காவோட சோல்ஜர்ஸ் அந்த இடத்துல இன்வால்மெண்ட் இருக்கின்றது ஆக்மத் ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் ஒரு தகவலாக வெளியிட்டிருக்காங்க இந்த கர்ஸ் பேட்டிலில் அவங்களோட டாக்டிக்ஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த வெஸ்டர்ன் மேட் எக்யூப்மெண்ட்ஸ்ன்றது அதிகமாக செய்த ஆரம்பத்தில் அவங்களுக்கு பெரிய கெயின் கிடைச்சாலும் அதை அவங்களால் ஹோல்ட் பண்ண முடியலை ஏன்னா ஒரு அஃபென்சிவ் ஆப்ரேஷனுக்கு போகிறாங்கன்னா ஒரு கணக்குப்படி பார்த்தோன்னா டிஃபென்சிவ் போர்ஷன்ஸில் இருக்கிறவங்கள விட மூணுல இருந்து நாலு மடங்கு அதிகமான வெப்பன்ஸும் சரி மேன் பவரும் சரி இருக்கவங்க அந்த ஆயுதங்களை எடுத்துகிட்டு போனால் தான் ஒரு அஃபென்சிவ் ஆப்ரேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும் இதுதான் வந்து நிறைய வாரில் ஒரு ஸ்ட்ராட்டஜியாகவும் மாறி இருக்கும் ஏன்னா டிஃபென்சிவ் போர்ஷனில் இருக்கவங்களுக்கு அதிகமான வெப்பன்ஸ் தேவைப்பட்டாலும் யார் முதல்ல அக்ரஸராக இருக்காங்களோ இல்லை யார் அதிகமாக ஃபயர் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ அவங்களுக்கான சேதாரம்ன்றது ஒரு நாட்டை அடிக்கணும் ஒரு நாட்டை கேப்சர் பண்ணுன்றப்போ ஏற்படக்கூடிய சேதாரங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஸோ அஃபென்சிவ் ஆப்ரேஷனுக்கு போகிறவங்க எப்பயுமே அதிக காலாட்படை அதிகமான எக்யூப்மெண்ட்ஸோடு போனோம் டிஃபென்சிவ் பொசனில் இருக்கவங்க அதே அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு அவங்களால மேனேஜ் பண்ண முடியும் ஆனா சப்ளைஸ் இல்லைனா ப்ராப்பரான சப்ளைஸ் வரலனா டிஃபென்சிவ் லைன்ஸும் இந்த இடத்துல உடைய ஸோ அந்த கணக்கை வச்சு பார்க்குறப்போ இந்த அளவுக்கு அதிகமான ட்ரூப்ஸோட தான் உக்ரைனியர்கள் உள்ள போனாங்களா ஒரு பன்னிரெண்டாயிரம் நபர்கள் வரைக்கும் உள்ள போனதாக ஒரு கணக்கு இருக்கே அதுல இது வரைக்கும் எத்தனை பேர் இறந்துருக்காங்க இது உக்ரைன் சொல்ற கணக்குப்படி இல்லாம அங்க ஓப்பன் வார் பிளாகர்ஸ் மூலியமா சில ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ் மூலயமா பார்க்குறப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறு வீரர்கள் வரைக்கும் இது வரைக்கும் கொல்லப்பட்டிருக்கலான்றாங்க இன்னும் ஒரு மாசம் கூட ஆகலை அதுக்கே இன்னும் எவ்வளோ நாள் இருக்கு அதுக்குள்ளேயே ரெண்டாயிரத்தி ஐநூறு வீரர்களை இந்த ஒரு பகுதியில் மட்டும் இப்போ உக்ரைன் பறி கொடுத்திருக்காதான் சொல்லியிருக்காங்க இதே ஆக்மத் ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் வேக்னார் குரூப் எப்படி பாக்மத் பகுதிகளில் அவங்களோட தீவிரமான தாக்குதலை நடத்தினாங்களோ அதே மாதிரி இந்த ஆக்மத் ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ்ன்றது இப்போ இந்த கர்ஸ் பகுதியில் அதிகமா உக்ரைனுக்கு டேமேஜ் ஏற்படுத்திட்டு இருக்காங்க இவங்க அந்த யூஎஸ் ஓட பிரசன்ஸ் பத்தி சொல்றப்போ தொடர்ந்து மானிட்டர் பண்ணிட்டு இருக்கிறதாவும் கூடிய சீக்கிரத்தில் அமெரிக்காவை பூர்வீகமாக கொண்டவங்க யாராச்சும் இந்த பகுதிகளில் கண்டுபிடிக்கப்பட்டாங்கன்னா அதாவது ரஷ்யாவுக்கு ஃபேவராக இல்லாமல் இந்த உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி உள்ளே வந்து யாராச்சும் கண்டுபிடிக்கப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கப்படுற தண்டனைன்றது ரொம்பவே மோசமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ கூடிய சீக்கிரத்தில் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்ன்றது ரொம்பவே அதிகமாக நடக்க போகுது இப்போ உக்ரைனியன்ஸோட அந்த மைண்ட் செட் நான் ஒன்று சொன்னல இந்த அமைதி பேச்சுவார்த்தை இல்லை உக்ரைன் வந்து இந்த டெரிட்டரி ரிசர்சர் திரும்ப ரீகேப்சர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த ஒரு ஜர்னல் வேணால் ஓப்பன் பண்ணி பாருங்கள் வாஷிங்டன் போஸ்ட் இவங்க எல்லாருமே ஒரு விஷயத்தை கண்டிப்பாக சொல்லிருப்பாங்க ரொம்ப பெருசாக சொல்லியிருக்க மாட்டாங்க ஒரு ஒரு அமைதி பேச்சுவார்த்தைக்கான அந்த ஒரு டோரை இந்த கேர்ஸ் அஃபென்சிவ் உடச்சிருச்சா இல்லை சாத்திருச்சா ஏன்னா இதோட இம்பார்ட்டன்ட்ன்றது இதோட முக்கியத்துவம்ன்றது எல்லாருக்குமே தெரியும் இப்போ ட்ரம்ப் அவர்கள் திரும்ப ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா கண்டிப்பாக ஒரு பிசினி நாளில் அந்த இடத்துல ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு ஆனால் இப்போ உக்ரைன் பண்ண இந்த ஃப்ரெஷ்ஷான அஃபென்சிவால் ரஷ்யன் டெரிட்டரிக்குள்ள ஏற்படுத்தின ஒரு இன்வேஷனால் இந்த வாய்ப்புகள் எல்லாமே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போக ஆரம்பிச்சிருக்கு இப்போ நிறைய பேர் கேட்பீங்க ரஷ்யா வந்து அவ்வளோதான் ரஷ்யாவால் உக்ரைனோட ஒரு அஃபென்சிவ் இன்னொரு நாடு அந்த இடத்துல உள்ள பூந்து அடிக்கிறதுன்றதை தடுக்க முடியலன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறது ஒரு விதத்தில் கரெக்டு தான் இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து அமெரிக்காவோட ஒரு பகுதி இருக்குன்னு வைங்க அந்த அமெரிக்காவோட ஒரு பகுதியில் மற்ற நாடுகள் யாராச்சும் கை வைக்கணும்னு நினைச்சா இல்லை அடிக்கணும்னு ஒரு முயற்சி பண்ணா கண்டிப்பாக அதுக்கு அமெரிக்கா அலோவ் பண்ணியிருக்க மாட்டாங்க ஒரு வேலை அடிச்சிருந்தா இந்நேரத்துக்கு மேபி அடித்த நாடு மேல அணு ஆயுதங்கள் கூட விழுந்துருக்கலாம் ஆனால் அது இன்னும் ரஷ்யா பண்ணலன்றது நிறைய பேருக்கு ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் அமெரிக்கா கூட தான் யாருமே சண்டைக்கு போக மாட்டாங்களே அமெரிக்கா அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் சொல்றது உங்கள் மைண்ட் வைஸ் எனக்கு நல்லா கேட்குது ஆனால் நல்ல ஒரு விஷயத்தை கவனிச்சு பாருங்களேன் ஒன்று அமெரிக்கா பவர்ஃபுல்லாக இருப்பாங்க அப்படி இல்லையா பவர்ஃபுல்லாக இருக்க நாடுகளை அமெரிக்கா அவங்களோட பக்கத்தில் வச்சுப்பாங்க ஸோ எல்லா சக்தி வாய்ந்த நாடுகளையும் அவங்க பக்கத்தில் வச்சுக்கிறப்போ யார் இவங்களை அடிக்க போகிறாங்க அடிக்கணும்னு நினைக்கிற எல்லா நாடுகளும் ஆப்போசிட்ல இருக்கின்றப்போ இவங்களுக்கு நடுவில் யுத்தம் வந்தால் தான் உண்மையிலேயே பவர்ஃபுல்ன்றது இந்த உலகத்துக்கு தெரிய வரும் அந்த விதத்தில் உக்ரைன் பண்ண இந்த ஒரு உக்ரைனியன்ஸ்க்கும் சரி அமெரிக்கன் கண்ட்ரிசு அந்த யாரா இருந்தாலும் அவங்களோட இம்ப்ரூவ் பண்ணிருந்தாலும் உலகம் முழுக்க ரஷ்யா அடி வாங்கிட்டு இருக்கின்ற ஒரு பேர் வந்துருச்சு இது மாரல் வைஸ் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினாலும் ப்ராக்டிக்கலாக அங்கே களத்தில் எந்த ஒரு பெரிய மாற்றத்தையும் இது ஏற்படுத்தாது கூடிய சீக்கிரத்தில் இந்த நிலைகள் எல்லாமே இப்போ நடந்துட்டு இருக்க இந்த நிலைமைகள் எல்லாமே கண்டிப்பாக ரிவர்ஸ் ஆக போகுது அதையும் நம்ம பார்க்க தான் போகிறோம் ஸோ இது மட்டும் இல்லாமல் ரஷ்யா இருந்து வந்திருக்க இன்றைக்கி ஒரு மேஜரான அறிவிப்பு என்னென்னா ஏன்னா ஆல்ரெடி வந்து இந்த கர்ஸ் பகுதியை பற்றி நிறைய பேசியாச்சு எஸ்யூ ஃபிஃப்டி செவன் தான் எஸ்யூ ஃபிஃப்டி செவன் கூடிய சீக்கிரத்தில் உக்ரைன் ஆபரேஷன்ஸ்ல அதிக அளவில் பயன்படுத்தப்படும் சொல்லிட்டு டாஸ் இன்னைக்கு ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த எஸ்யூ ஃபிஃப்டி செவனை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட கிரிட்டிசிசம் பண்ணுறது இந்த விமானத்து மேலே வைக்கப்பட்டிருக்கு என்னதான் ஒரு ஐந்தாம் தலைமுறை போர் விமானமாக இது சொல்லப்பட்டாலும் அந்த அளவுக்கு இது பெருசாக பர்ஃபார்ம் பண்ணல அந்த அளவுக்கு வந்து இது எந்த ஒரு மிஷன்ஸுமே ஈடுபடலன்னு சொல்லிட்டு அதிகமான கிரிட்டிசிசம் இந்த உக்ரைன் வாரம் வச்சு ஏற்படுத்தப்பட்டிருக்கு இருக்கு ஒரு விமானமானது பேட்டில் அதை ப்ரூவ் பண்ணால் அந்த இடத்துல அதுக்கான பயஸ் வருவாங்க இல்லை பொட்டன்ஷியலி இது அதிகமாக ஏற்புடைய ஒரு விமானம் சொல்லிட்டு அந்த ஒரு இமேஜை அது உருவாக்கும் ஆனால் எஸ்இ ஃபிஃப்டி செவன் பற்றி இது சம்பந்தப்பட்ட தகவல்கள் எதுவும் பெருசாக வெளியில் வராது எஸ்இ ஃபிஃப்டி செவன்லேருந்து லான்ச் பண்ணப்படக்கூடிய மிசைல்ஸால் ஒரு அட்டாக் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நிறைய இடங்களில் செய்தி கேள்விப்பட்டாலும் அபிஷியலா ரஷ்யா ஆமா நாங்கள் எஸ் ஃபிஃப்டி செவன் உள்ள இறக்கிட்டோம் அதனால இந்த இடத்துல அட்டாக் பண்ணணும்னு சொல்லிட்டு இது வரைக்கும் எந்த ஒரு இடத்துலையும் அதை பத்தி பெருசாக சொன்னதில்லை சோ இதெல்லாம் பார்க்குறப்போ நிறைய பேர் என்ன கேட்பாங்கன்னா அப்ப எஸ் வி பிப்டி செவன் இவ்வளவுதானா ரஷ்யாவுக்கு அதை உள்ள அனுப்புறதுக்கு பயமா ரஷ்யா உள்ள அனுப்பிச்சு அதை உக்ரைன் சுட்டு விழுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இது ஒரு கேள்வியாக கேட்பாங்க நம்ம சேனல்லையும் அதை பத்தி நிறைய கேள்விங்கிறது கேட்கப்பட்டிருக்கு இதுக்கு ஓப்பனாக ஒரு விஷயத்த சொல்லணும் இங்கே ஒரு போர் யுக்தியை நல்லா யோசிச்சு பாருங்க உங்ககிட்ட ரொம்பவே ஒரு விமானங்கள் கம்மியா இருக்கு ஒரு குறிப்பிட்ட விமானங்கள்ன்றது அதிக கேப்பபிள் ஆனது ஆனா அது லிமிட்டட் ஆப்ரேஷன்ஸ் தான் உங்களால் பயன்படுத்த முடியுன்றப்போ Practically. அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ராட்டஜிக்கலி யாரும் அந்த விமானங்களை பெருசாக உள்ள பயன்படுத்த மாட்டாங்க இது அமெரிக்காவுக்கும் பொருந்தும் இந்தியாவுக்கும் பொருந்தும் ரஷ்யாவுக்கும் பொருந்தும் சைனாவுக்கும் பொருந்தும் இப்போ நம்ம இந்தியாவை பற்றிய ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க நம்ம ஒரு அஞ்சு ஐந்தாம் தொலைமுறை போர் விமானங்கள் வச்சிருக்கோம் வெறும் அஞ்சு அஞ்சு மட்டும் அதை எடுத்துகிட்டு போயிட்டு பாகிஸ்தான் ஃப்ரண்ட்ல நிறுத்திட்டு ஏதாச்சும் ஒரு போர் வந்துச்சுன்னா அதை நம்ம உடனே உள்ளான அனுப்புன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக கிடையாது ரொம்பவே ஹை வேல்யூ மிஷன்க்காக மட்டும்தான் அந்த வகையான விமானங்களை எந்த நாடாக இருந்தாலும் தொடும் ஆனால் இதுக்கு நேர் ஆப்போசிட்டா எஃப் தர்ட்டி ஃபைவ் இருக்குன்னு சொல்கிறாங்களே எஃப் ஆனது ஃபைவ் நிறைய மிஷன்ல அதை ப்ரூவ் பண்ணிருக்க இருக்கு நிறைய இடங்களில் ஆன்டி டெரரிசம் ஆபரேஷன்லாம் ஈடுபடுத்திருக்கு அப்போ அமெரிக்கா மட்டும் ஏன் அதை அதிகமாக பயன்படுத்திருக்கானா எண்ணிக்கைன்றது ஒரு போர் சூழலும் சரி இல்லை வேற ஏதாச்சும் பிரச்சனையும் சரி மேஜர் ரோலை ப்ளே பண்ணும் உங்ககிட்ட அதிகமான ஆயுதங்கள் இருக்குன்னா அதனால உங்களுக்கு ஃபேவரான முடிவுகள் ஏற்படும் ஆனால் அதுவே அதிக சக்தி வாய்ந்த ஆயுதங்களாக இருந்தாலும் அதோட எண்ணிக்கைன்றது கம்மியாக இருக்கப்போ உங்களுக்கு ஏற்ற முடிவுகளை அந்த வகையான விமானங்கள் விமானங்கள் மட்டும் இல்லை எந்த ஒரு ஆயுதத்தாலையும் கொடுக்க முடியாது ஸோ மேபி அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் எஸ் யூ ஃபிஃப்டி செவனை இவ்வளவு நாள் பயன்படுத்தாமல் ரஷ்யா இருக்கிறதுக்கும் ஸோ கூடிய சீக்கிரத்தில் எஸ் யூ ஃபிஃப்டி செவன் கிளம்பிறங்க போகுதுன்றப்போ இது ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்திருக்கு அதோட பெர்ஃபார்மன்ஸ் அது மட்டும் இல்லாமல் அதோட கெப்பாபிலிட்டிஸ் என்னன்றதை பார்க்குறதுக்கு இதை ரஷ்யா பண்ணக்கூடிய ஒரு நிர்பந்தத்துக்கும் தள்ளப்பட்டிருக்காங்க ஏன்னா இந்தியா மேபி எஸ் யூ ஃபிஃப்டி செவனை வாங்கலான்னு ஒரு அறிவிப்பு வந்திருக்கப்போ அதோட பொட்டன்ஷியலை அதோட சக்திகளை வெளி உலகத்துக்கு காமிக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கும் ரஷ்யா இப்போ தள்ளப்பட்டிருக்காங்க ஸோ அது சம்மந்த பட்ட முடிவுகளை மைய ரஷ்யா இது ஒரு அறிவிப்பா கூட கொடுத்திருக்கலாம் இதெல்லாம் நாங்க பெரிய விஷயம் இவ்வளவு நேரம் பார்த்ததெல்லாம் ஒரு விஷயமா பெலாரசோட பிரசிடென்ட் லோகேஷன்க்கோ ஒரு விஷயத்த சொல்லிருக்காரு என்ப்பா என்னப்பா சும்மா உக்ரைன் கிட்ட பேச்சுவார்த்தை ரஷ்யாக்குள்ளே அடிச்சிட்டாங்க அது எதுன்னு சொல்லிட்டு நேற்று ஒரு ரிப்போர்ட்டருக்கு கொடுத்த இன்டர்வியூவில் ஒரு கேள்வியே கேட்குறாங்க ஏற்கனவே கொடுத்த இன்டர்வியூவில் ஏன்னா அதில் பெலாரஸ் உக்ரைன் பற்றி ஒரு சில நடந்து கேட்கப்பட்டிருக்கும் இப்போ புதுசாக ஒரு ரிப்போர்ட்டர் கொடுத்த இன்டர்வியூவில் பெலாரஸோட பிரசிடென்ட் கிட்ட ஒரு ஆனது கேட்கப்படுது எங்கள் இந்த மாதிரி ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும்னு பிரச்சனை போயிட்டு போயிட்டுருக்கு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த யுத்தத்தை முடிக்கிறதுக்கான ஒரு வழியாக உங்களுக்கு என்ன தோணுதுன்னு ஒரு கேள்வியை கேட்குறாங்க அதுக்கு இவர் என்ன பதில் என்ன நினைக்கிறீங்க வெப்பன் இருக்குன்றப்போ இந்த இடத்துல இருக்க நியூக்ளியர் வெப்பன் உக்ரைன் மேல போட்டா இந்த போராணி போகுது எதுக்கு ரஷ்யா இந்த அளவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்றது எனக்கு புரியலன்னு சொல்லிட்டு ஒரு பதில சொல்லியிருக்காரு இல்ல அவர் சொன்ன பதில் எனக்குமே புரியல இப்போ ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடுவில் பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு அதனால இவர் இப்படி பேசுறன்றது சரி ஒருவேளை இவருக்கும் உக்ரைனுக்கும் ஏதாச்சும் பிரச்சனை வந்திருந்தா உக்ரைனோட நிலைமை என்ன ஆகிருக்கும் இல்ல ரஷ்யாவோட அதிபர் புத்தின் இருக்க வேண்டிய இடத்துல இவரு அப்படி இல்லைன்னா நார்த் கொரியாவோட பிரசிடன்ட் கிம்ஜாங் ஒன்று இருந்தா இந்நேரத்துக்கு இந்த போரோட நிலமை என்ன இருக்குன்றது கண்டிப்பா யோசிச்சே பார்க்க முடியல ஒருவேளை உங்களுக்கு அதற்கான பதில் தெரிஞ்சதுன்னா நீங்க தாராளமாக சொல்லலாம் சந்திப்போம் அது வரைப்படுது உங்களாக்கே